என்னை விட்டு உயிர் போனாலும் போகவே இல்லையே. எது போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். அட வாய முடிக்கிட்டு பேசாம வாயா பேசாதே. மாமனே ஒன்ன தாங்காம ஐயோ பாவி நாம் பொருத்தி மாறா போனேனே. ஓஹோ சரி அதை விடுங்க. ஐத்தையும் மாமனும் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா. ஹலோ யார் பேசுறதுங்க? ஹாய் நான் பிரீத்தி. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஏன் கால் பண்ணிருக்கேன்னு தெரியும் நினைச்சேன். பல உலக அழகிகள் காதல் அங்கே கூந்தல் அழகல் எதற்கு உண்மை காதலே என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்க. மூணு வேளை சோறு போடுறதுக்கு டிரெஸ் நேரத்துக்கு தூக்கம் அந்த திமிர்ல கேக்குதா பொம்பள ஷோக்கு டிஞ்சன் வாசிக்கவே இல்ல. அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் காலேஜ்க்கு வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருந்தாங்க. அந்த காலேஜ்க்குள்ள என்டர் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து லிட்டரலா உள்ள என்டர் ஆகிறேன். என்ன நிறுத்தி வச்சிட்டாங்க. நான் தான் சீஃப் கெஸ்ட்டு. நிறுத்தி வச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டால் செக்யூரிட்டி இருந்துகிட்டு ஐடி கார்டுங்க அப்படின்னாங்க. நான் பெருசாக காமிக்கிறேன் சைடுங்க பாருங்க பெரிய பேனர் இருக்குல்ல அதில் ஏன் மூஞ்சி தான் இருக்குது. நான் தான் கெஸ்ட்டுங்கிறேன். உள்ளே உள்ள செக்யூரிட்டி இருந்துகிட்டு ஐடி கார்டு தான் தம்பி இல்லை உள்ளேருந்து யாராவது வந்து ஹெச்ஓடியை சொல்ல சொல்லு அப்போ தான் விடுவோம் அப்போலாம் நம்ப மாட்டோம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க. எது சீஃப் கெஸ்ட்டுக்கே நல்லா காலேஜ் நீங்கள் புதுசாக செஞ்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடெண்ட்டா? சே காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்கிற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாத இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சதில்லை. அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டது இல்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்ட். கூடவே ஸ்ரத்தாவோட அம்மா அதாவது ஸ்ரத்தாவோட அப்பாவோட வைஃப் இருக்காங்கல்ல சோ அவங்க வந்து என்ன என்ன எழவி அது தமிழ் பேசுறங்களே. யாரு அது? யாரு தமிழ் பேசுறது? என்ன நீங்க தமிழ? ஆமா உங்களுக்கு 100 ஆயுசு. மூணு முட்டை போடுறோட்டா குடும்பம்னா குறை இருக்கும் தான். ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். நானும் ஆம்பளடி ரோஷம் உள்ளவன் சத்தியமா வர மாட்டேன். போறேன் வரவே மாட்டேன். அதுக்கு தெரியும் திரும்ப வருவேன். ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது இரிட்டேட் ஆகும். இப்ப
மேல ஒரு கண்ணு நீ தாய மொற பொண்ணு காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எழுந்திருச்சிடுறேன் அப்புறம் ஃப்ரெண்ட் எனக்கு டிஃபனுக்கு அது வேணாம் இது வேணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி தோசை ஆப்பம் புட்டக்கறி பாய அந்த ரேஞ்சுக்கு போதும் புடிஞ்ச புடிஞ்ச ரெண்டு ஆஃப் பாயில் போட்டு கொடு சத்தியமா நான் கேக்குறேன் உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி வாங்கி தின்றுக்கியா இல்ல இடிச்சு வாங்கி ஒருத்த மாட்டிக்கிட்டா இன்னைக்கு வாங்கிட்டீங்களா சொல்றியா ஏகப்பட்ட குறைகள்ல ஒண்ணுதான் இவருக்கு இருக்கு என்னன்னா மூக்குல அசிங்கமா ரெண்டு ஓட்டை வாயில ஒரு ஓட்டை காதை பாருங்க ஓட்டை அது மட்டும் இல்லாம கையை காமிக்க அசிங்கமா அஞ்சு ஏதோ நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த பொண்ணு நல்லா இருக்கு அதை கூட எப்படின்னா இவரா அந்த பொண்ணை பாத்துட்டு வரான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் பாரா நாங்களாம் சேர்ந்து சேர்த்து வைக்கணுமா ஏன் இவர் என்ன பண்ணுவாரா அவர் கல்யாணம் பண்ணிதான் பண்ணுவாரா அதானே உலக வழக்கம் எங்க ஆத்துல சிவனேன் இருந்தேன் என்னென்னமோ பேசி மயக்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானே ஏண்டா சொல்றது அது கால வாங்கிக்கிறானா பாரு அவங்க தகர செய்ய வரல செஞ்சு பாரு எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்கற வீட்டு குத்து நடக்கிறாங்க ஏமா இப்படி தப்பா பேசுறா நீ வேணா கரெக்டா பேசு கொஞ்சம் அமைதியா தான் இருக்க இருக்க மாட்டேன் மனுஷனா கொஞ்சம் நிதானம் வேணும் எனக்கு அது இல்ல இதுக்கு மேல என்னால உங்களோட வாழ முடியாது நிப்பாட்டு தங்கோ தங்கோ பிளீஸ் தங்கோ போ தங்கோ இன்று என்னை தாக்க யாரோ போல உன்னை பார் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் பயங்கர கான்பிடண்டா இருக்கணும் விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு ஓன்னு அழுதுருங்க பண்ணிட்டு வெளியே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு மச்சான் எனக்கு அவளை பிடிக்கல மச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டாம் அவர் லவ் பண்ணிருப்பீங்கல்ல அவர் லவ் பண்ணும்போது எப்படி தான் ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ஃபீல் பண்ணக்கா அவனை மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவனுக்கு மேல கச்சிருக்கான் அவனை சந்தோஷமா பாத்துக்க கிடைச்சிருக்காங்க எப்படி பிரேக்கப் ஆகி எவ்வளவு நல்லா ஆகுது பிரேக்கப் ஆகி ஒரு 2 டேஸ் தான் இரிட்டேட் பண்றான் ப்ரோ கேட்டோம்